வணக்கம் விக்ரமாத்தன் கதையில் பார்த்துட்டு வர்றோம் ஒவ்வொரு முறையும் அந்த அரசன் அதாவது விக்ரமாத்தனுடைய சிம்மாசனத்தை மண்ணுக்குள்ளேருந்து எடுத்த அரசன் போஜராஜன் படியேற போகிறப்பெல்லாம் அந்த பதுமைகளை அவனை நிறுத்தி நிறுத்தி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம் அவனும் தயங்காமல் அதை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு மறுநாள் வருவான் இப்படி ஒவ்வொரு படியாக பார்த்துட்டு வர்றப்ப முப்பத்தி ரெண்டு பதுமைகள் கதை சொல்கிறதாக வருது அவன் நிறைய பார்த்துட்டோம் இப்போ பிற்பகுதியில் வரக்கூடிய கதைகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா மீண்டும் மீண்டும் ஒரே செய்தியை தான் சொல்லுது இப்போ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நீ உங்களுக்கு ஒரு மூணு கதையை சேர்த்து சொல்லிட போகிறேன் அது மூணு படி ஏறிட்டான்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் வேறு வழி இல்லை ஏன்னா கதை ரொம்ப சின்ன கதையாக இருக்குது அதை போய் விரித்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது ஒரு செல்வந்தன் தன்னுடைய இறுதி காலத்தில் தன் பிள்ளைகளை கூப்பிட்டு நாலு பிள்ளைகளை கூப்பிட்டு பையங்க நான் படுத்திருக்க கட்டளுக்கு சில பொருட்களை பதிச்சு வச்சுருக்கேன் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா வாழ்த்துக்குங்க சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டான் இறந்துட்டான் இந்த நாலு பேர் என்ன என்ன பண்ணாங்க அதை தோண்டி பார்த்தாங்க கொஞ்சம் எலும்பு துண்டுகள் கொஞ்சம் மணல் கொஞ்சம் கறி கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி இதை வச்சு என்ன செய்ய தெரியல இதனுடைய உட்பொருள் புரியலை அவங்களுக்கு விக்கிரமாத்தன் வீரன் மட்டும் வேகி அவன்கிட்ட அவட்டவங்கட்டு காமிச்சாங்க அப்போ அவன் வந்து அந்த எலும்பு துண்டுகளை எண்ணி பார்த்து அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுறான் இந்த கறித் வச்சு அதன் மூலமாக நீங்கள் இதுக்கான விடையை கண்டுபிடிங்கன்னு சொல்லி அவங்கள வீட்டினுடைய அடுப்படிக்கு போக சொல்கிறான் அதே போல் தண்ணீரை சொல்கிற போது நீங்கள் குளிர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்கங்கிறான் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் சொல்கிறான் மணலை எண்ணி பார்த்துட்டு அத்தனை அண்டாக்களில் பணம் இருக்குங்கிறான் அதே போல் இவன் சொன்ன மாதிரி அவங்க செஞ்ச உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கே போய் பார்க்குறாங்க அந்த புகைப்படிந்த இடத்துல அந்த அடுப்படியை தோண்டி பார்த்தா அண்ணா அண்ணாவாக பணம் இருக்குது அதை எடுத்துக்கிறாங்க கடைசி அவன் சொன்னால் குளிர்ச்சியான தண்ணீர் போல உங்களுக்குள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் சண்டை கொள்ள வேண்டாம் இப்போ அப்பா நமக்கு வந்து எலும்பு துண்டு கறி மணல் தண்ணியை வச்சுட்டு போயிட்டாரேன்னு கவலைப்பட வேண்டாம் அதனுடைய தன்மை தெரிந்து கொண்டால் அதனை ஏற்று வாழலாம் அவங்க அதனுடைய பாதியை கொண்டு கொடுத்தாங்களாம் யார்கிட்ட விக்ரமாத்தன்ட்ட இது நான் உங்களுக்கு பொருளுக்காக வாங்கிக்கல உங்கள் தான் நல்லது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம் இது கதையை சொல்லி இப்படி நீ செய்வாயா அப்படின்னு கேட்டுச்சா அந்த பதுமை அடுத்த கதை என்ன அப்படின்னா தன்னுடைய சபையில் உட்காந்துருக்கப்ப பல நாடுகளை சுற்றி வந்து பல வகையான தீர்த்தங்களை கொண்டு வந்த சூரசேனனுங்கிற ஒரு அந்தனன் அவங்ககிட்ட விக்ரமாத்தன் பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்கள் எல்லாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் கூகுளுக்குள்ளே போக முடியாது யாராவது எங்கேயாவது போயிட்டு வந்தால் அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட கேட்கணும் காசி போயிட்டு வந்தீங்களா சொல்லுங்களேன் எப்படி இருந்துச்சு கடல் கடந்து போனீங்களா என்ன சொல்லுங்களேன் அது மாதிரி இங்கே நான் சூரசலன் கேட்குறான் நீ பார்த்த என்ன அதிசயமான காட்சி இருக்குது அவன் சொன்னால் சிங்கபுரின்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அந்த நாட்டை ஒரு மன்னன் ஆள்றான் அவனுக்கு வீரலட்சுமின்னு ஒரு மக அவளுக்கு திருமண வயது வந்துருச்சு கல்யாணம் பண்ணணும் ஆனால் அவன் என்ன சொல்கிறா நான் ஏதாவது போட்டி வச்சு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பு வச்சு அதில் என்ன கொதிக்க வச்சு இந்த எண்ணெய்க்குள்ளே விழுந்து எவன் சாகாம வர்றோன்னா அவனத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறார் என்ன கொதிச்சுக்கிட்டே இருக்க ஆளுகளே வரல இது சிரிப்பாக வருது அப்படின்னா அந்த வீரசேனன் உடனே விக்ரமாத்தன் அவ்வளோதானே அவளுக்கு திருமணம் நடக்கணும் யாருக்காவது நல்லது நடக்கணும் நான் வர்றேன் அப்படின்ட்டு பிறப்புறான் கருப்பிட்டு போய் அந்த அந்தனையும் கூப்பிட்டு போகிறான் என்ன பண்ணா சற்றும் தேங்காமல் அந்த குதிச்சுக்கிட்டு இருந்த எண்ணெயில் விக்ரமாத்தன் உள்ளே குதித்தான் குதித்த உடனே இவன் எப்பவும் அவள் சாக மாட்டான் ஆனால் அந்த இந்த செயலை கேட்ட உடனே அந்த பெண்மணி ஆச்சரியப்பட்டு நான் உன்னையே திருமணம் பண்ணுறேன் அப்படின்றா அதுக்கு அவன் சொன்னால் நான் திருமணமெல்லாம் பண்ணுறதை பற்றி பண்ணும் இல்லை இந்த தான் இந்த செய்தி சொன்னான் அதனால் நீ இவனையே திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்காக அந்த நாட்டு மக்களுக்காக அந்த பெண்ணுக்கு திருமணமாக வேண்டும் என்பதற்காக தன்னுயிரியை மாற்றிக்கொண்டான் எங்கள் விக்ரமாதித்தன் இப்படி ஒன்றால் செய்ய முடியுமா இது ஒரு பதுமை கேட்டது இதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் மூணாவது ஒரு கதை இதே மாதிரியே வருது என்ன அப்படின்னு பார்த்தா விக்ரமாத்தன் காடாறு மாதம் போனப்போ ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருந்தான் அப்போது ஒரு அரசனை பல பேர் கட்டி எழுதிட்டு போகிறாங்க அவர்களெல்லாம் விரட்டிக்கிட்டு அந்த அரசனை பார்த்துக்கிட்டு இருந்தான்னு கேட்டான் ஒன்றும் இல்லை நான் நாடு நகரத்தோடு நல்லா தான் இருந்தேன் ஒரு அந்தண்ணன் ஒருத்தர் எங்கள் இதுக்கு வந்தான் அவன் கூட விளையாட்டுக்கு சூதாட்ற ஆரம்பித்தான் கடைசியில் பாண்டவர்கள் அது மாதிரி ஆகிப்போச்சு நான் எல்லாத்தையும் தோத்துட்டேன் பொருளெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான் சூதாடத்தில் இப்போ நான் வந்து அவனுக்கு கடனாளைய ஆயிட்டேன் என்னைய கட்டி எழுதிட்டு போய் குகையில் அடைக்க போகிறாங்கன்னு உடனே விக்ரமாந்தம் பார்த்தான் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதாளத்து கூப்பிட்டு வந்தான் கூப்பிட்டு வந்து அந்த அந்தணன் எந்த முறையில் விளையாடுறானோ அந்த முறையிலேயே விளையாண்டு அவனை ஜெயிக்கிறான் ஜெயிச்சு அந்த அந்தணனை தோக்கடிச்சதோடு மட்டும் இல்லாமல் அந்த நாட்டை மீட்டு அந்த அரசனுக்கு கொடுத்துட்டு தீய வழிகளால் ஒருபோதும் ஈடுபடாதே யார் சொன்னாலும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் தன்னுடைய நகரத்துக்கு வந்தான் அப்படின்னு அந்த கதை முடியுது இப்படி உன்னால் செய்ய முடியுமா பிறருக்காக வாழ்வது பிறர் பொருளை யாரும் கவராமல் பார்த்து கொள்வது பிறருக்காக தன் உயிரை மாய்த்து கொள்வது என்று இத்தனை திறமைகளின் உடையவன் தான் எங்கள் விக்ரமாதித்தன் இதை கேட்டவுடனே அந்த மன்னன் ஆச்சரியப்பட்டு அவன் அன்னைக்கும் படி ஏறலை திரும்பி வந்துட்டான் சரி இப்படித்தான் இருக்குமா இனிமே கதைகள் இல்லை அடுத்து ஒரு கதை வரப்போகுது இந்திரஜாலம்னு ஒரு கதை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆச்சரியங்களில் ஒன்றாக அந்த கதை இருக்கும் அதை நம்ம பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளும் சிந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்